நாங்க எல்லாரும் தமிழ்நாடு தான் குடியிருக்கோம். மத இனம் மொழி பாராம தமிழாக தான் நம்ம தமிழுக்காகவும் தமிழராக குடியிருக்கோம். நம்ம எல்லாரும் இருக்காங்க வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு ஆகுது, ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லை அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு தான் படித்தேன், பாகிஸ்தானில் கிரஹார்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கிட்ட புல்ஸ்டன் கிராட்ஃபோர்னு ரெண்டு பெரிய கோட்டை, அந்த கோட்டை வந்து அந்த கிராமத்தாரனாக காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்போ நான் படித்ததை தான் சொல்கிறேன், நீங்கள் யார் யார் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, அதனால் சொல்கிறேன். அந்த கிராமத்தை பிடிக்கிறதுக்காக ஆப்கான் படை வீரர்கள் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க. வந்தப்போ வெறும் 21 சீக்கிய சோல்ஜர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. நைட் அண்ட் டே சண்டை நடந்திருக்குது. சண்டை நடந்து 2 நாள் கழித்து அவங்க பிடிச்சிட்டாங்க கோட்டையில். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க, இவங்க ஆப்கான் சைட்லேருந்து 600 பேர் செத்துருக்காங்க, ஆப்கான் படை வீரர்கள் சைட்லேருந்து. இதில் என்ன பார்த்து அவங்க என்னன்னு யோசித்தாங்க, வெறும் 21 பேர் இவ்வளோ பேருக்கு வந்து சவால் விடுறாங்களா அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இந்தியாவில் 128 கோடின்னு சொல்கிறாங்க இன்னைய கணக்குப்படி நம்ம இந்திய மக்கள் தொகை. அதில் வெறும் ஒரு 600 பேர் கூட இல்லை இந்த பேட்டா அமைப்பு, அவங்க வந்து நம்மளை அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நம்ம பலவீனமாக பலமாக நம்மளுடைய பலவீனத்தினால அவங்க அந்த 600 பேர் 128 கோடி பெரிய பேரை அடக்கணும்னு நினைக்கிறாங்க. தண்ணியை தண்ணியில் எப்படி பார்த்து அமுக்க அமுக்க எவ்வளோ ஃபோர்ஸாக அமுக்கிறோமோ அவ்வளோ ஃபோர்ஸாக வேலை வருமோ அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்க. இனி இந்த பேட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கும் சரி வேற எந்த ஒரு இதுக்காகவும் அவங்க இந்த நாட்டில் இருக்க முடியாது. இதன் மூலமா இந்தியாவில் தமிழ்நாட்டில் போராடுற லட்சம் லட்ச இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.